பிரைஸ் லார்ட். சென்னை சமாதான திருச்சபை உங்களை கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் வாழ்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த பிடித்தால் கேளுங்கள் என்ற செய்தியின் வாயிலாக தொடர்பு கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இன்றைய 42வது பதிவு, வேதத்தில் பெண்கள் பாகம் 4. வேதத்தில் பெண்கள் பாகம் 4. முதலாவது நாம் எலிசபெத் அவங்கள பார்க்க போறோம். எலிசபெத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் சத்தியமானவர் அல்லது ஆணையின் தேவன் அப்படின்னு அர்த்தம். இந்த எலிசபெத் யாரு அப்படின்னா, ஆசாரியனாக இருந்த, முதிர் வயது ஆசாரியனாக இருந்த சகரியாவின் மனைவியும் யோவான் ஸ்நானகனுடைய அம்மாவும். சரியா, இவளுடைய வம்சம் வந்து ஆரோனின் வம்சத்தில் வந்தவள். எந்த வம்சம்? ஆரோனின் வம்சத்தில் வந்தவள் தான் இந்த எலிசபெத். எடுத்துக்காட்டான குடும்ப ஜீவியும் செய்தவள். மரியாள் வந்து இவளுடைய இனத்தாள். மரியாள் இவளுடைய இனத்தாள். இந்த எலிசபெத் வந்து ஒரு நற்சாட்சி பெற்றவள். லூக்கா புஸ்தகம் பார்த்திங்கன்னா 1:5-6 படித்தீங்கன்னா, யூத தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தியலில் ஒருத்தி, அவர் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குறைவற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருப்பது வந்து சாதாரண காரியம் இல்லை. இதான் பவுல் கூட சொல்கிறார் இல்லையா, தேவனுக்கு முன்பாக நிற்கும்படி ஜாக்கிரதை உள்ளவனாயிரு அப்படின்னு. இவங்க பாருங்கள் இருந்தாங்க, கடைசி இதனுடைய வாழ்நாட்களின் கடைசி பகுதியை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ கூட தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். உள்ளத்தில் அந்த அசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியும். தன்னுடைய முதிர் வயதிலையும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு வந்தார்கள். பாருங்கள் அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு எலிசபெத்து மலடியாக இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். இந்த சமயத்தில் தான் தேவன் வந்து இந்த எலிசபெத்தோட கர்ப்பத்தை திறக்கிறார். தேவனுடைய திட்டங்கள் அனாதியானது, அற்புதமானது, அதிசயமானது. பாருங்கள், இவளுடைய கர்ப்பமும் கிட்டத்தட்ட சாரால் கர்ப்பம் போல செத்ததாக இருந்தது, வயது சென்றவளாக இருந்தார். இந்த வயது சென்ற பெண்மணியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு கர்ப்பத்தை திறந்தால் பாருங்கள். அதே போல் அங்கே மரியாளை பார்க்குறோம். மரியாள் வந்து கணவனை அறியாத பெண். கணவனை அறியாத பெண்ணுக்கும் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். வயது சென்ற பெண்ணுக்கும் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். அது அனாதி தீர்மானம். எப்போ நடக்குமோ அது அப்போ நடக்கும். வேதம் என்ன சொல்லுது? தேவன் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். இந்த கணவனும் மனைவியும் இருவர் ஒருமனப்பட்டே இருப்பாங்க எப்போவுமே. பேர் வைக்கும்போது கூட, அந்த யோவான் ஸ்நானகனுக்கு பேர் வைக்கும்போது கூட சகரியான்னு அவங்க சொந்தக்காரங்க பேர் வைக்க போகிறாங்க. இல்லை இல்லை, யோவான்னு பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கணவன்ட்டையும் எப்பா யோவான்னு பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு சொன்னோடனே அவனும் ஒரு ஸ்லேட்டில் எழுதி காட்டுறான். இரண்டு பேருடைய மனமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது பாருங்கள். அதான் ஆமோஸ் 3:3 என்ன சொல்லுது, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே ஒளிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இவர்கள் ஒருமனப்பட்டிருந்தாங்க பாருங்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறார், எல்லாத்தையும் பார்க்குறாரு. கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு. இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனை இவர்களுடைய கர்ப்பத்திலே கொடுத்தார். இந்த எலிசபெத்தை போல நாமளும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய கற்பனைகளெல்லாம் நம்ம கை கொள்ளணும். அவருடைய பிரதான கற்பனை என்னது? அன்பு. அடுத்து நாம் ரொம்ப வேதத்தில் ரொம்ப முக்கியமான நபரை பார்க்க போகிறோம். இயேசுவின் தாய் ஆகிய மரியாள், கன்னி மரியாள் அவங்கள பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் தேசத்தில் பெண்கள் மூத்த பெண்களாக பிறந்தரா மேக்சிமம் அதிகமாக பேர் வைக்கக்கூடிய பேர் பழைய ஏற்பாட்டில் மிரியம் மரியாள் ரெண்டுமே ஒன்று தான். மரியாள் தான் நிறைய பேர் வைப்பாங்க. மரியாள் அப்படின்னா என்னென்னா, கலக குணம், கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மரியாளை பற்றி பார்க்க போகிறோம். வேதத்தில் 7 மரியாளை பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் 6 மரியாளும்பாங்க, சில பேர் 8 மரியாளும்பாங்க. நமக்கு தெரிஞ்சு இந்த 7 மரியாளை பார்க்கலாம். முதல் மரியாள் வந்து உலக ரட்சகரான இயேசுவின் தாயாகிய மரியாள். இவன் நீதிமானாகிய யோசேப்பின் மனைவி. முக்கியமாக சொல்லணும்னா, அப்போஸ்தலரோடு காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றவள். அப்போஸ்தலர் 1:14 பார்த்தீங்கன்னா தெரியும். 1:14 பாருங்கள், அந்த காலத்தில் இந்த மரியாள் பற்றி சொல்கிறோம் பாருங்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள், அந்த காலத்தில் இயேசு வந்து கர்ப்ப ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார்னு தெரியும்.
ஆனால் யாருக்கு என்ன எப்படின்னு தெரியாது. அதற்காக ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான பெண்ணை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தமான பெண் தான் இந்த மரியாள். சரிங்களா, யூத குலத்தில் யாராவது ஒரு பெண் தவறுதலாக கர்ப்பம் தரித்து விட்டால் அவளை என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்கு நடுவில் வச்சு ஊருக்கு ஓரத்தில் கல்லறிந்தே கொன்றுவாங்க, கல்லறிந்தே கொன்றுவாங்க. ஆனாலும் இவ பரிசுத்தாவினால் சாட்சி பெற்று பரிசுத்தாவின் மூலமாக கர்ப்பத்தை அடைந்து கொண்டால் பாருங்க, இந்த சமயத்தில் இது பெரிய ஒரு நிகழ்ச்சி. நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடறோம், ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா இருக்காங்க, நாலஞ்சு பொம்பளை பிள்ளைங்க பசங்கள்லாம் இருக்காங்க. அப்போது ஒரு பெண் வந்து அம்மா நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருக்கும், எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் எல்லாத்தையும் விலக்கி வைத்து விட்டு எல்லாவற்றையும் புறத்த உலகத்தை புறக்க புறந்தள்ளி விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் தான் இந்த மரியாள். நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம். நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடுறோம், மரியாள் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பின்னணி என்ன, இதெல்லாம் பார்க்கணும். மரியாள் தைரியமாக சொல்கிறா பாருங்க, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால் அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். ஏனென்றால் இவர் ஸ்திரிகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், பரிசுத்த வித்தாகிய இயேசுவை சுமந்து கொண்டிருந்தவள். இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு மதிப்புக்குரியவளே தவிர அவள் கடவுள் கிடையாது. மரியாள் வந்து ஒரு தெய்வம் கிடையாது. மரியாள் கூட என்ன சொல்கிறாங்க, அந்த யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் தெய்வமாக இருந்தால் மரியாளே திராட்சரசமாக பண்ணியிருக்கலாமே, அப்படி கிடையாது. ஆண்டவர் தான் தெய்வம், இயேசு தான் தெய்வம், இயேசு தான் உலக ரட்சகர். இந்த உலக ரட்சகரை பெற்றுத்தந்த ஒரு மாம்சத்திற்குரிய ஒரு பெண் தான் இந்த மரியாள். மரியாள் மிகுந்த ஒரு கணத்துக்குரிய பெண். அடுத்து ரெண்டாவது மரியாள் வந்து கலிலேயாவில் உள்ள மகதலேனா மரியாள். மத்தேயு 27:56 பார்த்தீங்கன்னா தெரியும், கலிலேயாவில் உள்ள மகதலேனா மரியாள். இவள் தான் அந்த ஏழு பிசாசு நீங்கியவள். அதனால் மகதலேனாள், இவள் சொந்த ஊர் மகதலேனாள், அதனால் மகதலேனாள் அப்படின்னு அழைக்கப்பட்டாள். மகதலேனா மரியாளை பற்றி லூக்கா 8:2 மார்க்கு 15:40 பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு முதன் முதலாக இந்த மகதலேனா மரியாளுக்கே தரிசனமானார். மார்க்கு 16:9. மூன்றாவது மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி கிலோயோப்பாவின் மனைவி. யோவான் 19:25. யோவான் 19:25 அந்த 25 பார்த்தீங்கன்னா, இயேசுவின் சிலுவையினருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். மூணு மரியாள் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அடுத்து நாலாவது மரியாள் சின்ன யாக்கோபுக்கும் யோசியைக்கும் தாயாகிய மரியாள். யோசியைக்கும் தாயாகிய மரியாள். மத்தேயு 27:56, மார்க்கு 15:40, லூக்கா 24:10. அடுத்து ஐந்தாவது மரியாள் வந்து இந்த மார்த்தாளுடைய சகோதரி, லாசருடைய சகோதரி, பெத்தானியாவை சார்ந்தவள். பெத்தானியாவை சார்ந்தவள் லாசருக்கும் மரியாளுக்கும் சகோதரி. லூக்கா 10:39-42 பார்த்தீங்கன்னா தெரியும், கந்தவர் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி அவருடைய பாதங்களை தன் தலைமயிரால் துடைத்தவள். யோவான் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 11:1-2, 12:3 அதை படிக்கலாம். அடுத்து ஆறாவது மரியாள் யார் அப்படின்னா, மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானின் தாயார். யோவானின் தாயார் பர்னபாவின் சகோதரி என கருதப்படுகிறவள். அப்போஸ்தலர் 12:12 பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து ஏழாவது மரியாள் வந்து பவுல் குழுவினருக்காக மிகவும் பிரயாசப்பட்ட ரோமாபுரி விசுவாசி, ஒரு விசுவாசி பேர் மரியாள். மொத்தம் ஏழு மரியாளை பற்றி வேதத்தில் போட்டிருக்குது. அது யாருன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், மூணாவது இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி கிலுயோப்பாவின் மனைவி, மூணாவது சின்னயாக்கோபுக்கும் நாலாவது சின்னயாக்கோபுக்கும் யோசியைக்கும் தாயாகிய மரியாள், அஞ்சாவது லாசருவோடைய சகோதரி மரியாள், ஆறாவது யோவானோட தாயார் மரியாள், ஏழாவது வந்து ஒரு ரோமாபுரி விசுவாசி.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேதுருவுடைய மாமி. பேதுருடைய மாமி, பேதுருடைய மாமியை ஆண்டவர் சுகமாக்குனார். அவர் ஜுரமாக கிடந்தால் சுகமாக்குனார். இந்த பேதுரு மாமிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் பாருங்கள். இந்த பேதுரு மாமி ஜுரமாக கிடக்கிறான், ஆண்டவர் வந்து அவளை சுகமாக்குறாரு. அடுத்து ஒரு முக்கியமான வரி கீழே போட்டிருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா, அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கினது. உடனே அடுத்து என்ன பண்ணணும், அவன் பாருங்கள் எந்திரிச்சு உட்காந்து நன்றி சொல்லணும். ஆனால் நன்றி சொல்கிறதோட விடாமல் இல்லாமல் என்ன பண்ணுறா, அவள் எழுந்திருத்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பணிவிடை செய்தாள். பாருங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செஞ்ச கிருபை வந்து பேதுருவோட மாமிக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் அந்த ஜுரம் போனவுடனே அவள் சும்மா உட்காந்துருக்காம எந்திரிச்சு வேலை செய்கிறா. பாருங்கள் வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஆகார ரெடி பண்ணுறா. அப்போ பேதுருவோட மாமிக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், பேதுரு நல்ல இடத்துல தான் போய் சேர்ந்துருக்கிறாரு, நல்லவருக்கு தான் ஒரு ஊழியம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது நாயின் ஊர் விதவை. நாயின் ஊர் விதவை பாருங்கள், அந்த பெண் சிறு வயதிலே கணவனை இழந்துட்டா, தனக்கு ஒரே ஆதாரமாக இருந்த மகனை இழந்துட்டா. பாருங்கள் மங்கி அவருடைய திரி அவ அணைய போதும், அவள் வாழ்க்கை வாழ ஆதாரமே இல்லை அவளுக்கு. லூக்கா 7:12 சொல்லுது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். பாருங்க அந்த பிணத்தை பார்த்து பேசுகிறார். நம்ம பிரச்சனைகளை பார்த்து போகக்கூடாது, பிரச்சனைகளை பார்த்து பேசணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த பையன் எழுந்திரிச்சிட்டான். பாருங்கள் ஆண்டவர் வந்து அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அது அப்படி இருக்கிறவர் தான் இயேசு. பாருங்கள் கணவனும் போயிட்டான் சின்ன வயசு, அந்த கைம்பெண் அப்படின்னா சிறு வயதிலே தன்னுடைய கணவனை இழந்தவள். கணவனும் போயிட்டான், இப்போ மகனும் போயிட்டான், என்ன பண்ணுறது, ஒரே மகன். ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறார். பார்த்துட்டு திரும்பவும் ஜீவனை அந்த மகனுக்குள்ளே கொடுத்தார், அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்கள் இந்த பெண் உள்ளுக்குள்ளே குமுறுறா. பாருங்கள் வேறு யார்ட்டையும் சொல்ல முடியல. சில சமயத்தில் பிரச்சனைகள் தொண்டை அடைக்கும்பொழுது யார்ட்டையும் சொல்ல முடியாது, ஒரு தெம்பு இருந்தாலாவது யார்ட்டையாவது என்ன மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த பெண்ணுக்கு கணவனும் போயிட்டான், மகனும் போயிட்டான். பாருங்கள் யார்ட்டையும் சொல்ல முடியல. அவள் விதியை நொந்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. பாருங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம சொல்லலைனாலும் வாயில் சொற்கள் பிறவாதற்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்காராம். அதனால் பாருங்கள் உள்ளத்தின் ஏக்கங்களை அறிந்தவர். பாருங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய தீர்மானங்கள் அந்த வழி நடத்துதல் வித்தியாசமானவை. அந்த கானானிய ஸ்திரி தொடர்ந்து வந்து கெஞ்சிரா, அவளுக்கு அமைதியாக தான் பதில் தரார், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான். ஆனால் இவள் ஒன்றுமே கேட்கலை, இவளுக்கு உடனே உதவி செய்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கானானிய ஸ்திரி. மத்தேயு 15:22 பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானான ஸ்திரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிந்தது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்கே பாருங்கள் இதில் ஒரு சத்தியம் இருக்குது. என்னென்னா, நான் ஆண்டவர் எதுக்கு வந்து சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய விசுவாசத்தை அறியும் பொருட்டாக தான் அப்படி சொல்கிறார். ஏன்னா இயேசு பிறந்த பொழுது யூதர்களுக்கு மட்டும் நற்செய்தி அறிவிக்கலை, உலகத்துக்கே நற்செய்தி அறிவித்தாங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் அவரை தந்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு வசனம் சொல்லுது. சிமியோன் கூட என்ன சொல்கிறாரு, லூக்கா 2:30 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருப்பார்.
காணானிய ஸ்திரீயோடைய விசுவாசத்தை காணத்தக்கதாகத்தான் சம்பாஷணை பண்ணுறார். ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது பாருங்கள். நம்ம தொடர்ந்து ஜபத்தின் மூலியமாக வேண்டுதல் மூலியமாக தெரியப்படுத்திகிட்டே இருக்கணும். தொடர்ந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் உதவி செய்வார். பாருங்கள், அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, லூக்கா 18 வரும் பார்த்தீங்களா, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே ஒரு விதவை நியாயம் கேட்குறா. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே ஒரு நாள் நியாயம் செய்கிறான். டெய்லி கேட்குறாளே அப்படி சொல்லிட்டு நியாயம் செய்கிறான். அநீதி உள்ள நியாயாதிபதியை நியாயம் செய்யும்போது இந்த காணானிய ஸ்திரீக்கு இயேசு நியாயம் செஞ்சது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த அநீதி உள்ள நியாயாதிபதிக்கு வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து, இந்த மாதிரியான கேரக்டர் அவன், எப்படி தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தவனே நியாயம் செய்யறான்னா தேவன் எப்படி நியாயம் செய்வார்? அதனால தான் தேவனுக்கு ஒரு பேர், அவர் சர்வலோக நியாயாதிபதி. அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த சமரியா ஸ்திரீ. இந்த சமரியா நாட்டுக்குள்ளே யூதர்கள் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த இஸ்ரவேல் புத்திரரும் பிற ஜாதி அசிரியாவர்களும் சேர்ந்து உண்டானவ தான் இந்த சமரியா அப்படிங்கிறவங்க, தீட்டுப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சுற்றி போவாங்க. ஆனால் இயேசு வந்து பாருங்கள் உள்ளே வர்றார், அங்கே வந்து தண்ணி கேட்குறார். அப்போ தண்ணி, அந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தது ஒரு சமரியா ஸ்திரீ. பாருங்கள், இந்த சமரியா ஸ்திரீ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் புரிந்து கொள்வோம். பாருங்கள், இந்த சமரியா ஸ்திரீ இயேசுவோட சம்பாஷணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய உடையை பார்த்து அவர் யூதன்னு கண்டுகொண்டா, அவருடைய பேச்சை பார்த்து அவர் வந்து தன்னை பற்றி சொன்ன எல்லா காரியத்தையும் பார்த்து தீர்க்கதரிசின்னு அறிந்து கொண்டா, கடைசியில் பார்த்தா முடிவில் அவர் தான் மேசியான்னு புரிந்து கொண்டா, ஊருக்குள்ளே போய் அழைத்துட்டு வர்றான், ஊருக்குள்ளே போயும் அழைத்து கொண்டு வருகிறாள். நாம் இந்த சமரியா ஸ்திரீலேருந்து என்ன பாடம் படிக்கணும் அப்படின்னா, டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறா பாருங்கள், எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தன்னோக்கு மட்டும் வைத்திருக்கிறாம எல்லாத்துலேயும் ஊருக்குள்ளே வந்திருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறதுக்கு, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு போகிறா பாருங்கள். அடுத்து 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் பணக்காரியாக இருந்தால் பாருங்கள், தன்னுடைய சொத்த ஆஸ்தி அனைத்தும் விற்று மருத்துவம் பார்த்தும் அவளுடைய நோய் அந்த குணமாகலை பாருங்கள். ஆனாலும் யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னதுனால கேள்விப்பட்டு அவளுக்குள்ளே ஒரு வாஞ்சி, எப்படியாவது கூட்டத்தில் போய், கூட்டத்தில் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீகள் வெளியே வரக்கூடாது, உதிரப்போக்குள்ள ஸ்திரீகள் வெளியில் வரக்கூடாது, வெளியில் வந்தால் தீட்டு, இது தெரிஞ்சால் தண்டனை கொடுப்பாங்க. ஆனாலும் தைரியமாக தான் குணமாக வேண்டும் என்று விரும்பி வாஞ்சித்து பாருங்கள், இயேசுவோட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டுறணும் அப்படின்னு சொல்லி வந்து தொட்டு சுகமானாள் அப்படின்னு பார்க்குறோம். தொட்டு சுகமானாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, திடன்கொள், உன் விசுவாசம் உன் ரட்சித்தது. பாருங்கள், அந்த வல்லமை தான் போய் அவளை தொட்டு சுகமாகிச்சு. இயேசுவோடைய வல்லமை தான் அங்கேருந்து புறப்பட்டு போய் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குணமாகிச்சு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, எப்படி நீ குணமானன்னு சொல்கிறாரு பாருங்கள், திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லையா? அதே போல் அவருடைய வல்லமையை அவர் பின்னாடி வச்சிடறாரு பாருங்கள். உன் விசுவாசத்தை, நம்மளுடைய விசுவாசத்தை அவர் முன்னாடி வைக்கிறார். அதான் ஆண்டவர், தன்னுடைய வல்லமை போய் அந்த பெண்ணை குணமாக்குதுன்னு சொல்லாமல் உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறாரு. நாமளும் அந்த விசுவாசத்தில் நல்லா வேர் ஊன்றவர்களாக இருக்கணும், விசுவாசத்தில் நல்லா வேர் ஊன்றணும். இந்த கீரை செடி, கடலை செடியெலாம் பிடுங்கினா புல் மாதிரி டக்குன்னு ஓடி வந்துடும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், ஆலமரம் மாதிரி, அரச மரம் மாதிரி நல்லா வேர் ஊன்றி கிறிஸ்துவுக்குள்ளே ஆடாமல் அசையாமல் எந்த வித காற்று வந்தாலும் நிற்கிறவங்களா, விசுவாசத்தில் நிற்கிறவங்களா நாம் இருக்கணும். அடுத்து பார்க்க போகிறது இந்த 18 நிம்மறக்கூடாத, எவ்வளவும் நிம்மறக்கூடாத கூனியாக இருந்தவள். 18 கூனியாக இருந்தா பாருங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்கள், இந்த 18 அந்த கூனி வந்து என்னை குணமாக்குங்க அப்படின்னு இதில் போடலை. ஆனால் ஆண்டவர் பார்க்குறார், பார்த்து கூப்பிட்டுட்டு கை வைத்து ஜெபிக்கிறாரு அந்த பெண். உடனே சுகமானால் ஒரு ஜீவன், ஒரு உயிர் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறது அப்படின்னா பாருங்கள், சில பேருடைய சுவாபம் கேட்டு பெற்றுக்கொள்வாங்க, சில பேர் கேட்க கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க, என்ன போய் நின்று ஜெபிக்கிறது அப்படி சொல்லிட்டு. ஆனால் இருதயத்தில் வாஞ்சி இருக்கும்.
ஆனாலும் உள்ளுக்குள்ளேயே அவங்க வைக்கப்படுவாங்க, கேட்க மாட்டாங்க பாருங்க. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிவார், ஆண்டவர் அறிவார், வாய் விட்டு கேட்கணும். சில பேரை அப்படியே அமைதியில் இருக்காங்க, தன்னுடைய விதியை நொந்து கொண்டு இருக்கிறாங்க, இந்த வியாதி நம்மள்கிட்ட சுகமாகாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த நிமிரக்கூடாத கூணி வந்திருக்கிறா, தேவனுடைய சமூகத்தை தேடி தேவனை தேடி வந்திருக்கிறா. தேவன் அவனுடைய வாஞ்சையிலே அறிந்திருக்கிறார், வாஞ்சையிலே அறிந்திருக்கிறார். கை வச்சவொடனே சுகமாகுது, வச்சவொடனே சுகமாகுது, வல்லமை புறப்படுது. பாருங்க, அந்த கூணியை அவர் வந்து ஓய்வு நாளில் சுகப்படுத்திட்டாராம், அதனால் அவங்க கோவப்படுறாங்க இயேசு மேலே. 18 வருஷமாக இந்த வேத பாரகரை என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஆசாரியர் என்ன பண்ணாங்கன்னு தெரில. இவருக்கு இவர் வந்து சுகப்படுத்தினது அவங்க ரெண்டாவதாக வச்சுட்டு ஏன் ஓய்வு நாளில் சுகப்படுத்தினீங்கன்னு கேட்குறாங்க. ஓய்வு நாளில் அவங்களுடைய ஆடாது மாடாது குளிக்கில் விழுந்தால் தூக்கி விடாமல் இருப்பாங்களா? அந்த கூணி வரும்போது குனிந்து கொண்டு வந்தால், தன் நிலையை எண்ணிக்கொண்டு வருந்து கொண்டு வருந்தி வந்தால், போகும்போது ஜெயகம்பீரமாக போனால், ஏன்னா உள்ளே இயேசு இருக்கிறார். ஒரு சில சமயங்களில் நாம் பேச முடியாமல் இருக்கும்போது கூட ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தின் விசாரங்களை தெரிந்து கொள்வார், உள்ளத்தின் விசாரம். ஏன்னா நம்மளுடைய கண்ணீரெல்லாம் அவரோட திருத்தில் வச்சுருக்கார் இல்லையா, பலன் கண்டிப்பாக செய்வார். அடுத்து இந்த லாசருடைய சகோதரிகள் மார்த்தாள் மரியாளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மரியாள் அப்படிங்கிறது மார்த்தாள், இந்த மார்த்தாள் அப்படிங்கிறவ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாள். மரியாள் வந்து இயேசுவின் பாதத்தில் உட்காந்து போதனைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். இந்த நொறுக்கு தீனி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நொறுக்கு தீனினா இடையில் சாப்பிட்றது மெயின் சாப்பாடு. சாப்பாடு எப்போவுமே நம்ம அந்த முக்கியமான ஆகாரமாக சாப்பிட்றது. இந்த மார்த்தாள் நொறுக்கு தீனி மாதிரி, ஆனால் அந்த மரியாள் வந்து என்ன, இந்த மெயின் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிற சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்துடுறான், பாதப்படியிலே அமர்ந்துடுறான். அதான் சொல்கிறார் இயேசு, தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்மளுடைய பங்கு என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறார் லேவி புத்திரரை பார்த்து, அவங்களே என்னுடைய பங்கு, நானே அவருடைய பங்கு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதான் அவர் தான் நம்மளுடைய பங்கு, அவர் நம்மளுடைய பங்காக இருந்தால் தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அவர்களுடைய சகோதரன் லாசர் மரித்தபோது கூட மார்த்தால் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இயேசுவின் பாதத்திலே இருந்து செய்தியை கேட்ட மரியாள் என்ன சொல்கிறா பாருங்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, பாதம்தான், பாதத்திலே உட்கார்ந்து செய்தி கேட்குறா, அவர் பாதத்திலே விழுந்து சொல்கிறா. உடனே பாருங்கள், மார்த்தாள்கிட்ட வந்து லாசருவை பற்றி இயேசு வந்து ஒன்றும் பெரிய விஷயமாக சொல்லலை, ஆனால் மரியாள்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள், அவனை எங்கே வைத்தீர்கள், யார்கிட்ட, மார்த்தாள்கிட்ட சொல்கிறாரா மரியாள்கிட்ட சொல்கிறார், மரியாள்கிட்ட தான் சொல்கிறார். ஏன்னா பாதம் அருகே உட்கார்ந்து செய்திகளை கேட்டவளும் இந்த மரியாள் தான். உடனே அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கும்போது சொல்கிறா, உடனே லாசருவே வெளியே வா அப்படி சொல்கிறார். பாருங்கள், மரியாள் கூட ஒன்றும் சொல்லலை, மார்த்தாள் மறுபடியும் சொல்ல, 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, நார்மே. மரியாள் அமைதியாக இருக்கிறான். மார்த்தாள் என்ன சொல்கிறா, மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று அப்படிங்கிறா. அந்த மரியாள் உட்கிரகித்து கொண்ட வார்த்தைகளை மார்த்தாள் உட்கிரகித்து கொள்ளவில்லை. பாருங்கள், அவருடைய திட்டங்கள் அனாதியானது, அதிசயமானது. அதனால் நம்ம அவர் பாதம் ஒன்றே போதுன்னு பிடித்து கொள்ளும் பொழுது, மார்த்தாளைப் போல அல்ல மரியாளைப் போல விட்டுட விடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவர் பாதம் ஒன்றே போதும்னு நம்ம இருக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்து பார்க்குறோம், யோவன்னால் சூசன்னால். யோவன்னால் அப்படின்னா தேவனுடைய கிருபை அப்படின்னு அர்த்தம். சூசன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெண்தாமரை அப்படின்னு அர்த்தம். லூக்கா 8:3 ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளுடனே அவர்களோடு இருந்தாங்க. இயேசுவுக்கு எதனால் ஊழியம் செஞ்சாங்களாம், தன்னுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்வதற்கு பணம் தேவை, கொஞ்சமாக பணம் தேவை, அதை ஊழியத்தை பொறுத்தது
பாருங்கள், இவங்க வந்து தன்னுடைய ஆஸ்தி அப்படின்னா சொத்து தனக்கு தன்னுடைய காலத்திற்கு பின்பாக வைத்து கொண்டு இருக்கிறது தான் ஒரு தைரியமாக இருக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஆஸ்திகளை எடுத்து தேவனுடைய ஊழியத்திற்கு செலவு செய்கிறவர்களாக இந்த யோவனாலும் சூசனாலும் இருந்தார்கள். நாமளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை தாவீது மாதிரி ஆண்டவரே உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே கொடுக்குறோம். இந்த ஆஸ்தி யார் கொடுத்தது? தேவன் கட்டளையிட்டால் ஒழிய வேறு ஒன்றும் கிடைக்காது. தேவன் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறார். இதை புரிந்து கொண்டவங்க தான் இந்த யோவனாலும் சூசனாலும். பாருங்கள், சில பேர் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு கம்முன்னு இருப்பாங்க. சில பேர் கொஞ்சமாக கொடுத்துட்டு அந்த கோழி ஒரு முட்டை போட்டோன்னா குவாக்குவான்னு கத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா, அது மாதிரி நான் இதை செஞ்சேன் இது செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கோடிக்கணக்கில் கொடுக்குறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. வந்து பாருங்கள், இவங்க ஆஸ்திகளால் ஊழியம் செஞ்சு இது மட்டும்தான் இவங்களை பற்றி இந்த லைன் மட்டும்தான் போட்டிருக்குது, மற்றபடி எதுவும் போடல. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு நித்திய கிருபையாக இறங்கியிருப்பார் உண்மையிலேயே. அதனால் நாம் எதை கொடுத்தாலும் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாது. அதே போல் அந்த யோவனால் சூசனால் மாதிரி தன்னுடைய சொத்துக்களிலிருந்து ஆஸ்திகளிலிருந்து தேவனுக்கு கொடுக்குறவர்களாக இருக்கணும். ஏன்னா நமக்கு கிடைச்சது, நமக்கு கிடைத்த அம்மா அப்பா, நமக்கு கிடைத்த சகோதர சகோதரிகள், நமக்கு கிடைத்த சொந்தங்கள், நமக்கு கிடைத்த சொத்துக்கள் எல்லாவற்றுக்குமே மூல காரணம் இயேசு தான். அவர் தான் கொடுத்தார் எல்லாத்தையுமே. அதை நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொடுத்து பெறுவது வாழ்க்கை, கொடுத்து பெறுவது வாழ்க்கை. ஆண்டவர் சோதிப்பார், இவன் கொடுக்குறானா அப்படின்னு சோதிப்பார். இறைக்கிற கிணறு தானே ஊறும். அடுத்து பிலிப்புவின் நான்கு குமாரத்திகள். பிலிப்புவின் நான்கு குமாரத்திகள், இந்த பிலிப்பு யாருன்னா பந்தி விசாரணைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏழு பேரில் ஒருத்தர். சமரியாவில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதிசயங்களை செய்து ஞானஸ்தானம் கொடுத்தவன். சரிங்களா, இந்த கந்தகா மந்திரிக்கும் இவன் தான் ஞானஸ்தானம் கொடுத்தான். இவனுக்கு தான் நான்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த நான்கு பெண் பிள்ளைகளையும் எப்படி வளர்த்துருந்தான் பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசிகளாக நாலு பேருமே. முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாயிருக்கிற கன்னியாஸ்திரிகளாகிய, கல்யாணமே பண்ணலை பாருங்கள், கன்னியாஸ்திரிகளாகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். தேவனுக்குள்ளே எவ்வளோ பக்தி வைராக்கியம் காட்டியிருக்காருங்க பாருங்கள். இவன் வந்து அந்த பந்தி விசாரணைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பிலிப்பு, பிலிப்பு ஆண்டவருக்கு பயந்தவன் பாருங்கள். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை தன் குடும்பத்திற்கு சொன்னவன், குடும்பத்தை கட்டியவன், குடும்பத்தை கட்டியவன் பாருங்கள். இந்த காலத்தில் சர்ச்சில் அநேகம் பெண்கள் ஊழியம் செய்கிறாங்க, அது பெரிய அதிசயமாக பார்க்கப்படல. ஆனால் வேத காலத்திலெல்லாம் ஒரு பெண்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அந்த தெபோராள், உள்தாள் இவங்கெல்லாம் அந்த நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியாக இருந்த காலத்திலெல்லாம் பெண்கள் எழும்பி பிரகாசிக்கிறது பெரிய விஷயம். அந்த காலத்திற்கு அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக வந்தவங்க தான் இந்த பிலிப்போடைய நான்கு குமாரத்திகள். இப்போ ஊழியம் செய்கிறது பெண்கள் வரவேற்கத்தக்கது, ஆனால் அந்த காலத்தில் ஊழியம் செய்கிறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். அதுவும் இவங்க எப்படி இருந்திருக்காங்க, கன்னியாஸ்திரிகளாக இருந்திருக்காங்க, மனதை கட்டுப்படுத்தியவர்களாக இருந்திருக்காங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக இருந்திருக்காங்க. இதற்கு யார் விதை போட்டது? இந்த பிலிப்பு. இந்த பிலிப்பு யார்கிட்டருந்து வந்தது? பிலிப்பு யார்கிட்டருந்து வந்த? அப்போஸ்தலர்களிடம் இருந்து. அடுத்து லீதியால் பார்க்குறோம். பிலிப்பி பட்டணத்தில் சந்திக்கப்பட்ட தியாத்ராவின் பெண் விசுவாசி, ரத்தாம்பரம் வைக்கிறவள். கர்த்தர் இவளுடைய இருதயத்தை திறந்தார். ஸ்கூல் கூட இவளுடைய வீட்டில் தான் தங்கியிருந்தார். அப்போஸ்தலர் 16:14-40 வரைக்கும் படிச்சிங்கன்னா தெரியும். தியாத்திரா சபை, தியாத்திரா சபை உருவாக இவள் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் 16:14 பாருங்கள். அப்பொழுது தியாத்திரா ஒரு ஆளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினாள். பாருங்கள், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, நம்ம கவனிக்கும் பொழுது தான் அந்த இயேசு சொல்கிற ஊமைகளில் நாலு நிலத்தில் விதைகள் விழுகுது இல்லையா, அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 1:30, 1:60, 1:100 பலன் கிடைக்குது. விதை என்னமோ நல்ல விதை, சரிங்களா,
நிலமும் நல்ல நிலம்தான், ஆனால் ஏன் 1:30 1:60 1:60 பலன் கொடுக்குது? கவனிக்கிற விதம் இருக்குது, கவனிக்கிற விதம் இருக்குது. யார் நல்லா கவனித்து பரீட்சை எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல மார்க் கிடைக்கும். அதேபோல் தேவனுடைய வார்த்தையை யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கனி கிடைக்கும். கனி கொடுக்குறவங்களாம் மாற்றுவார். அந்த நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறத தான் பாருங்கள், இந்த லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்திருக்கிறார். வேதத்தில் 98 பாக்கியவான்கள் எழுதியிருக்கு. அதிக பாக்கியவான்கள் யாரை தெரியுமா எழுதியிருக்கு? நல்லா கவனிக்கிறவங்கள தான் அதிக பாக்கியவான்கள் எழுதியிருக்குது. இந்த நல்லா கவனித்தவ தான் இந்த லீதியால். அந்த நல்லா கவனிக்கும் பொழுது தான் அந்த பாடம் புரியும் பாருங்கள். அதே போல தான் நல்லா கவனிக்கும் போது பவுலோட வார்த்தையின் மூலியமாக தொடப்பட்டவள் இந்த லீதியால். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். லீதியால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வளைந்து கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். வளைந்து கொடுக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, கர்த்தருக்காக வளைந்து கொடுத்தாள். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது சப்பீராள். இந்த சப்பீராள் யார் அப்படின்னா பாருங்க, இப்போ ஒருத்தன் இருக்கிற அவன் பேர் ஆறுதலின் மகன். சீப்புருத்துவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்ட பர்னபா. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படுத்திலே வச்சுட்டான். அவனுக்கு நல்ல பேர் கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த பர்னபாவுக்கு. இதே மாதிரி நாங்களும் செய்யணும் அப்படி சொல்லிட்டு அனனியா ஹஸ்பண்ட் நேமு, சப்பீரால் வந்து ஒய்ஃப் நேம், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணால் தங்களுடைய காணி ஆட்சி தங்களுடைய சொத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படுத்தில் வைக்கிறாங்க. விற்றா கரெக்டாக தேவனுக்குன்னா தேவனுக்குன்னு வச்சிடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பங்கு கிரயத்தை எடுத்து வஞ்சித்தை எடுத்துக்கொண்டாங்க. அதை மறைச்சி போய் பேதுருகிட்ட சொல்கிறாங்க. பாருங்கள், பேதுரு கேட்டதுக்கு இவ்வளோதானான்னு கேட்டதுக்கு இவ்வளோதான் சொன்னோடனே தேவனிடத்திலே போய் சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னோடனே இந்த வார்த்தையில் கேட்டவுடனே அவன் வந்து அனனியா வந்து இறந்துட்டான், கீழே விழுந்து இறந்துட்டான். இதுக்கப்புறம் 3 கழித்து அவன் மனைவி வர்றான். 3 கழித்து அவன் மனைவி வந்தான். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் அப்படின்னு தைரியமாக போய் சொல்கிறான். ஆம் அப்படின்னு தைரியமாக போய் சொல்கிறான். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பாருங்கள், ஆவியை சோதிக்கிறது ஒருமனப்படுறாங்க. அங்கே ஒருமனப்பட்டாங்க எலிசபெத்தும் சகரியாவும், பேர் வைக்கிறதுல ஒருமனப்பட்டிருந்தாங்க. தேவன் உள்ளே இருந்தாங்க, தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்தாங்க, அதனால் ஒருமனப்பட்டிருந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பணத்தை எடுத்து மறித்து வைத்து கொண்டதுனால தன்னுடைய ஜீவனை விட்டால் இந்த சப்பீராள். கணவன் மறித்து போனதே தெரியல, இவன் மறித்து போயிட்டான். சப்பீராள் அப்படின்னா அழகி. ஆனால் இவன் செய்த செயல் அழகாக இல்லை. அடுத்து பிரிஸ்கில்லா, ஆக்கில்லாவுடைய மனைவி. சரிங்களா, பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லாவுடைய மனைவி தான் இந்த பிரிஸ்கில்லா. தன்னுடைய கணவனோடு கூட பவுலோட ஊழியத்துக்கு உதவியாக இருந்தா. ஆவியில் அணுள்ளவன் அப்படின்னு சொல்லப்படுகிற அப்பல்லோவை சத்தியத்தில் நடத்தினது யாருன்னா இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தான். இவங்களுக்கு இதில் பெரிய பங்கு உண்டு. கூடார தொழில் செய்து வந்தவங்க இவங்க. இவங்களை பற்றி முக்கியமாக வேதம் என்ன சொல்லுது? பவுல் சொல்கிறாரு ரோமர் புஸ்தகம் 16 அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையாரெல்லாம் நன்றி எழுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சபையாரெல்லாம் நன்றி எழுதியுள்ளார்கள். பவுலுக்கு வரக்கூடிய துன்பத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், ஒருமனப்பட்டவர்கள். அன்னனியா சபையாரை போல அல்லாமல் இவங்க வந்து பாருங்கள் ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள். ஊழியத்தில் சில பேர் பாருங்கள், ஊழியத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஊழியம் செய்கிறது அவ்வளோ சந்தோஷம். பிரித்து கொண்டு சில பேர் கணவன் ஊழியம் செய்கிறதுல மனைவிக்கு பிடிக்காது, மனைவி ஊழியம் செய்கிறது கணவனுக்கு பிடிக்காது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம ஊழியம் செஞ்சால் அது நல்லா இருக்காது. அது நல்லா இருக்காது. குடும்பத்தில் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி ஊழியத்தின் பற்றி, ஏன்னா நம்ம ஊழியத்தில் நம்ம சரியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியும் இல்லையா. இரண்டு பேருமே ஒருமனப்பட்டு தான் ஊழியம் செய்யணும். ஒருத்தருக்கு ஒருமனப்பாடு இல்லாமல் அவர் மட்டும் தனியாக ஊழியம் செஞ்சு வீட்டை சரியாக கவனிக்காமல் அப்படி இருக்க முடியாது. ஆனால் இவங்க பார்த்துங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா ஒருமனப்பட்டிருக்காங்க, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோவிசால், ஐநோக்கியால். இந்த தீமோத்தேயு எழுதின 2 நிருபத்தில் 1 5 வசனத்தில் அந்த விசுவாசம்
முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிலைத்து நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, வித்து விதை அது எப்படி இருக்குமோ அதுதான், அப்படி தான் அது மரமும் வளரும். இவங்க பாருங்க, பாட்டியும் தேவனுக்குள்ளே இருந்தாங்க, அவனுடைய தாயும் தேவனுக்குள்ளே இருந்தாங்க. தீமத்தியோட பாட்டியும் தாயும், அதனால தான் இந்த தீமத்தியும் பெரிய ஆளாக வந்தான் பாருங்க. விசுவாசத்தின் உத்தம குமாரன் இந்த தீமத்தியும், பிரியமுள்ள குமாரன், பவுலுக்கு பிரியமுள்ள குமாரன் இந்த தீமத்தியும். இதுக்கு அந்த தீமத்தியும் பாருங்கள், எடுத்த உடனே ஒருத்தர் வளர்த்தையில் ஒரு ஆசிரியர் வளர்றது, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை வளர்க்குறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் அவன் குடும்பம் அவனுக்கு உறுதுணையாக நிற்கும் பொழுது இன்னும் அதிகமாக வளருவான். அதே போல தான் இந்த தீமோத்தியும் அதிகமாக வளர்ந்ததுக்கு காரணம், முக்கிய காரணம் பவுல் அப்படிங்கிறத விட இவங்க பாட்டியும் இவங்க தாயாரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும், கர்த்தர் நல்லவர் என்பதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பிள்ளையை சிறு வயதிலேயே 5 வளையாதது 50 வளையாது, அதனால சின்ன வயசுலேயே கர்த்தருக்குள்ளே அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டாங்க, தாயும் முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. பிள்ளை கர்த்தருக்குள்ளே நின்றது, பலனை தந்தது, கனியை தந்தது. தீமோத்தியோ ஒரு உத்தம குமாரன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அடுத்து தொற்கால் எனப்பட்ட தபித்தா. தொற்கால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பெண் மான் அப்படின்னு அர்த்தம். தபித்தாள் அப்படின்னா ஒரு சிறு மான் அர்த்தம், எப்படியோ மான். அப்போது சிலர் 9:36 பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போது சிலர் 9:36 பாருங்கள். இந்த தபித்தாள் இறந்துட்டாங்க, இவருடைய அடக்க ஆராதனை செய்யத்தான் பேதுரு வர்றார். அடக்க ஆராதனை செய்யத்தான் பேதுரு வர்றாரு. அவருடைய நற்கிரிகைகள் அவர் சாட்சி கொடுக்குது. அது தொபித்தாளை பற்றி வேதம் என்ன சொல்லுது? பேருள்ள ஒரு சிஷி இருந்தால் அவர் நற்கிரிகைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால், அந்த கொர்நேலியுக்கு எப்படி உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் எட்டினதோ அதே போல் இவருடைய நற்கிரிகைகளும் தான தர்மங்களும் பேதுருக்கு போய் எட்டியிருக்கு. பாருங்கள், பேதுருகிட்ட போய் அடக்காராதனைக்கு தான் வர்றாங்க, ஆனால் பேதுருவை சுற்றி நின்று பெண்கள் எல்லாம் இந்த இவங்க தான் எனக்கு ட்ரெஸ் தைச்சி கொடுத்தாங்க. இந்த பேதுரு அடக்காராதனைக்கு வந்தவர், தொற்காலோடைய அடக்க ஆராதனைக்கு வந்தவர், எல்லாம் அந்த தொற்கால் சேர்ந்து கொடுத்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் பார்த்த உடனே அவள் கண் கலங்குறார். கண் கலங்கிட்டு எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு பின்பக்கம் இவர் பின்புறமாக நின்று முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணி தவித்தாலே எழுந்துரு அப்படி சொன்னோடனே எந்திரிச்சு உட்காந்துட்டா. பாருங்கள், தான தர்மங்கள் என்ன, தான தர்மங்கள் உடனே பதில் செய்யாட்டாலும், நம்ம செய்கிற தானம் தர்மம் உடனே பதில் செய்யவிட்டாலும், நம்முடைய இக்கட்டு காலத்திலே அந்த தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு ஜபங்களாக தூப வர்க்கங்களாக மேலே செல்லும். அது நமக்கு ஒரு நாள் நல்ல பலனை தரும். அடுத்து முக்கியமான ஒரு நபர் பெர்சியால். ரோமர் 16:12 கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். பிரயாசப்பட்ட, இவ வந்து ஒரு வயதுவான பெண்மணி, பிரயாசப்பட்டு முடித்துட்டான். நீங்கள் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் ஒருபோதும் விருதாவாக இருக்காது, அது பிரமிக்கத்தக்கதாக பலனை கொண்டு வரும். அதே போல் இன்னும் ரெண்டு பெண்களை பவுல் வாழ்த்துறாரு பாருங்கள். அவங்க பேர் திரிபேனால், திரிபோஷால். திரிபேனால், திரிபோஷால், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோஷாலையும் வாழ்த்துங்கள். நம்ம கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படணும் அப்படின்னா உழைக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளதாக, சபை வளர்ச்சிக்காக, ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கக்கூடிய கிருபிகளுக்காக, ஆத்துமா ஆதாயத்துக்காக பிரயாசப்படணும். அதுதான் பிரயாசப்படுறது. இந்த மாதிரி இந்த மூணு பெண்கள் பெர்சியால் ஏற்கனவே பிரயாசப்பட்டு உழைத்தவள், இந்த திரிபேனாலும் திரிபோஷாலும் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள். நாம் கர்த்தருக்குள்ளே இன்னும் அதிகமாக பிரயாசப்பட கற்றுக்கணும். பாருங்கள், இந்த பெண்களாக இருந்தாலும் சபை வளர்ச்சிக்காக இந்த ரோமபுரிக்கு எழுதுகிற லெட்டரில் சொல்கிறார் இல்லையா, நல்ல கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படணும். நல்ல கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படும் பொழுது நம்மளுடைய பலன் ஆண்டவர் சமூகத்தில் மிகுதி மிகுதியாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளோ நேரம் தேவ செய்தியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் பாதுகாப்போடு நடத்தி ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.